ஹஸ் எ ஃபக்கிங் ரூல் இன் திஸ் ஜங்கிள். எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஜனவரி மந்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போயா பாஸ் ட்ரெஸ்ஸுங்களே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக ரகரகமாக வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த பண்டல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ்லாம் நமக்கு கேமுக்குள்ளே வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவியல் பண்ணி வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை மேலே ஐ கார்டிலையும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை கம்பல்லாமல் நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் அப்கமிங் ஈவெண்ட்ஸை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து இருக்க பெல்லிக்கன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ளே அப்போலாம் நம்ம ஃபஸ்ட்டு டூ நைட் அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கு டூ நைட் அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உட் பீக்கருக்கான கன் ஸ்கின்னும், அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸாக்கான கன் ஸ்கின்னுமே வந்து ரிங் ஈவெண்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் வீல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டோக்கன் வச்சு கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்தே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து பிடுங்கி விட்டுருவானுங்க. நீங்கள் வேணும்னா உங்களுடைய விருப்பம், நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்னே சொல்லலாம். நமக்கு 15ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஈவெண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃபேனுக்கான ஸ்கின்னு வந்து கொடுக்குறாங்க, மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய போயா பாஸ் நமக்கு கொடுக்க போகிற பண்டல்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பண்டல்ஸ் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்கானுங்க. எல்லா பண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கானுங்க. எல்லாமே வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஜோக்கர் பண்டல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போயா பாஸில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து போயா பாஸில் வந்து கொடுத்துட மாட்டானுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ரிங் ஈவெண்ட்ஸில் வந்து கொடுப்பானுங்க, ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து கொடுப்பானுங்க. மீதி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போயா பாஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எது போயா பாஸில் வந்து கொடுப்பாங்க, எது ரிங் ஈவெண்ட்டில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான ஒரு காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இது பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம்லாம் வந்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் ஜனவரி மந்தோட போயா பாஸோட பண்டலை பார்த்தீங்கன்னா டே என்னடா பண்டல் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து பண்ணியிருக்கானுங்க, நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். அந்த பண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணுற பாருங்கள். என்ன பண்டல் வந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பண்டலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி மந்த்துக்கான போயா பாஸில் வந்து கொடுக்க போகிறாங்களாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பண்டல்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த பண்டல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம அடுத்து தான் பக்கம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவீனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவாலுக்கான ஸ்கின்னும், அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வந்து கொடுத்துருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முயக்கலும் ஒரு ஃபேடட் வீலில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான கன்ஃபார்ம் டேட் வந்து கிடைக்கல, கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த க்ளோவால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லாக் கனிமி கூட கொலாபரேஷன் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்காக ஒரு ஃபேடட் வீல் வந்து வரப்போ தான், அந்த ஒரு ஃபேடட் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலும், அடுத்து தான் ஒரு ஃபேமஸுக்கான ஸ்கின்னும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவலுக்கான ஸ்கின்னுமே வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பண்டலை பற்றி சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ப்ளூ லாக் கனிமியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஃபேவரேட்டான அனிமி எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ட்ராயல் வந்து வரப்போதே.
அந்த வெப்பன் ட்ரையல என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மினி யூசிக்கான ஒரு ஸ்கின் தான் வந்து கொடுக்க போறாங்க. இப்போதைக்கு 90% இதுதான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வேற ஏதாச்சும் கன்ஃபார்ம் பண்ணாங்களா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்றேன். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்பன் ட்ரையல் சேஞ்ச் ஆகிறப்பே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிங் ஈவெண்ட்டுமே வந்து வரப்போதான். அந்த ஒரு ரிங் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பண்டில், அதாவது ரெட் கலரு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பண்டில். இது எப்போதுலேருந்தோ சொல்லிட்டு இருக்கானுங்க, இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டேட் வந்து சொல்லலை, இந்த பண்டல்ஸ் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கானுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதுக்கான கன்ஃபார்ம் டேட் வந்து கிடைக்கல. கிடைச்சதுனா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னோட கெஸ்ஸிங் படி வந்து பார்த்தீங்கன்னா OP-47 ஸ்டார்டிங்கே இந்த ஒரு ஈவெண்ட்டு கொடுத்துருவானுங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டலோட எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தரமாக இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு ப்ளூ கலர் பண்டல் பிடிச்சிருக்கா இல்லை ரெட் கலர் பண்டல் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சுது. இன்னைக்கான வீடியோவில் உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் ரிவியூ பண்ண வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காம அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பார்க்கறது இருக்க பிள்ளைக்கு நான் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டேட்டா போய் லவ் யூ ஸோ மச் கைஸ்.